குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது பாடம், உயிர் தொழில்நுட்ப பயன்பாடுகளில் மரபணு சிகிச்சையை பற்றி பார்க்க போகிறோம். பிறக்கும்போதே ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா மரபிய நோயோடு பிறப்பான்னா அதை சரி செய்ய அவனுக்கு ஏதாவது சிகிச்சை இருக்கா அப்படின்னா, அந்த சிகிச்சைங்கிறது பார்த்திங்கன்னா மரபணு சிகிச்சை தான் அப்படிங்கிற ஒரு செயல்முறையின் மூலமாக தற்சமயம் அது சாத்தியமாயிருக்கு. ஒன்றோ அல்லது அதற்கு மேற்பட்டோ திடீர் மாற்றம் அடைந்து அல்லீரலை கொண்ட ஒருவனுடைய செல்களுக்குள்ள இயல்பான மரபணு வந்து செலுத்தி அவற்றை சரி செய்ய முடியும். இவ்வாறு உட்செலுத்தப்பட்ட மரபணு வந்து செயல்பட்டு உருவாக்கக்கூடிய செயல்நிலை வினைப்பொருட்களால் தான் இயல்பான அந்த புறத்தோற்றம் உருவாகுது. இப்போ இயல்பான அல்லீரலை பெற்றிருக்கக்கூடிய செல்களுக்குள் செலுத்தும் முனையானது ஒரு கடத்தி மூலமாக செயல்படுத்தப்படும். ஒரு மரபணு வந்து பார்த்திங்கன்னா திடீர் மாற்றத்தில் உருவாகும் நோய்களான நீர்ம திசு அழற்சி சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இரத்த உறையாமை ஹீமோபிலியா இது போன்ற நோய்களை குணப்படுத்தும் முயற்சி தான் அந்த மரபணு சிகிச்சையுடைய முக்கிய நோக்கம்னு சொல்லலாம். பெரும்பாலான மரபியல் நோய்களுக்கு இன்று வரை பார்த்திங்கன்னா சரியான சிகிச்சை முறை இல்லை அப்படிங்கிறதுனால மரபணு சிகிச்சை வந்து ஒரு பலருக்கும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த மரபணு சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய இரண்டு விதமான உத்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரபணு பெருக்குதல் சிகிச்சை, அதாவது ஜீன் அகமெண்டேஷன் தெரியப்படி சொல்லுவோம், மற்றும் மரபணு தடை சிகிச்சை, இரண்டு சிகிச்சை இருக்குது. இழந்த மரபொருளை ஈடு செய்ய வந்து பார்த்திங்கன்னா மரபணு தொகுதியில் டிஎன்ஏ நுழைத்து சரி செய்யும் முறைக்கு தான் என்னதுன்னா மரபணு பெருக்குதல் சிகிச்சை முறை அப்படின்னு பேர். அடுத்து பார்த்திங்கன்னா உணர்ந்தடை மரபணுக்களை நுழைத்து ஓங்கு மரபணு வெளிப்பாட்டை தடை செய்யக்கூடிய சிகிச்சைக்கு மரபணு தடை சிகிச்சை அப்படின்னு பேர். இப்போ மரபணு சிகிச்சையை வெற்றிகரமாக செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனசெல் மரபணு சிகிச்சைன்னு இரண்டு வழிமுறைகள் இருக்குது. முழுமையான செயல்பாட்டுடன் வெளிப்படுத்தக்கூடிய திறனும் உள்ள மரபணுக்களை உடல் செல்லுக்குள் செலுத்தி மரபிய நோயை நம்ம என்ன செய்யலாம், நிரந்தரமாகவே சரி செய்ய செய்யக்கூடிய முறைக்கு பேர் தான் உடற்செல் மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இது போன்று அடுத்தடுத்த தலைமுறைக்குள்ளேயே செல்லும் வகையில் இனசெல்லுக்குள்ளே டிஎன்ஏவை செலுத்தி சரி செய்து அதை என்ன சொல்கிறோம், இனசெல் மரபணு சிகிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குறிப்பிட்ட மரபணு பார்த்திங்கன்னா தனித்து பிரித்தெடுத்து அதில் நகலை உருவாக்கி பிறகு என்ன செய்யணும், அதை இலக்கு செல்களும் செலுத்தக்கூடிய, அதாவது விரும்பிய சரியான புரதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த முறையை மரபணு சிகிச்சைன்னு சொல்லலாம். இந்த விதம் செலுத்தக்கூடிய மரபணு பார்த்திங்கன்னா பெருவின் உடலுக்குள்ள இருந்து சரியான விதத்தில் செயல்படுதா, வெளிப்பாட்டை அளிக்கின்றதா அப்படிங்கிறதையும், இந்த மரபணால் உருவாக்கக்கூடிய புதிய வகை புரதங்களோடு அந்த நபருடைய நோய் தடைய மண்டலம் எதிர்வினை எதுவும் புரியவில்லையா அப்படிங்கிறதையும், நம்ம நோயாளிக்கு தீங்கு எதுவும் ஏற்படவில்லையா என்பதை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். எவ்வாறு பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம இப்போ அனுப்பக்கூடிய அந்த மரபணுவானது அந்த நோய் தடைகாப்பு மண்டலத்தால் நிராகரிக்கப்பட்டு ஒருவேளை நோய் தடைப்பு நடவடிக்கை மூலமாக அந்த மரபணு அழிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு விதமான பக்க விளைவுகள் ஏதாவது தோன்றியிருக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த மரபணு சிகிச்சையாளர் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா தண்டு செல் சிகிச்சையை பார்க்குறோம், ஸ்டெம் செல் தெரப்பின்னு பார்க்குறோம். சரிங்களா, தண்டு செல் சிகிச்சைன்னு பார்த்துட்டோம்னா பெரும்பாலான பல செல் உயிரிகளில் காணப்படக்கூடிய வேறுபாடு அடையாத செல்களை தண்டு செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பல மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை வந்து தொடர்ந்து பராமரித்து வருவோம், அதுதான் தண்டு செல்கள். தண்டு செல்கள் எடுத்துட்டோம்னா தொடர்ந்து என்ன செய்யுது, வேறுபாடு அடையாத தன்மைன்னு சொல்கிறோம். சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்காலத்தில் மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் வந்து என்ன செய்யுது, தண்டு செல் ஆராய்ச்சியில் விளங்குகிறன தங்களை தாங்களே புதுப்பித்து கொள்ளக்கூடிய இயல்பு தண்டு செல் பார்த்தீங்கன்னா செல் திறன், அதாவது செல்லுலார் பொட்டன்சியை வெளிப்படுத்தும். மூன்று வகையான வளர்ச்சி அடுக்குகள் இருக்குதுன்னா புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்கிலிருந்து உருவாகக்கூடிய அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை வந்து தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லலாம். பாலூட்டிகளில் இரண்டு முக்கிய தண்டு செல் வகைகள் காணப்படுது, அது என்னென்னு பார்த்தோம்னா கருநிலை தண்டு செல்கள் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மற்றும் முதிர் தண்டு செல்கள் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கருநிலை தண்டு செல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பகுதி திறன் கொண்டவையாக இருக்கும், அதாவது புளூரிபோடன்ட். புளூரிபோடன்ட்னா ஏதாவது ஒரு சில குரூப்புகளை மட்டுமே உருவாக்கக்கூடிய நிலை தான் நம்ம சொல்கிறோம், பகுதி திறன் அப்படின்னு சொல்கிறோம்.
அதில் பார்த்தீங்கன்னா புற அடுக்கு, நடு அடுக்கு மற்றும் அக அடுக்குன்னு மூன்று அடிப்படை வளர்ச்சி அடுக்கு அதில் உருவாக்கக்கூடிய திறன் இருக்கும். கருணிலை செல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பல்திறன் கொண்டவையாக இருக்கும், அது மல்டிபிள் மல்டிபோடன்ட்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா பல வகையான செல்களாக மாற்றமடக்கூடிய திறன் படைத்தவையாக இருக்கும், எந்த செல்லாலும் மாற்றமடையக்கூடிய தன்மை படைத்தது. இந்த கருக்கோளத்தில் காணப்படக்கூடிய செல் திறன் மேல்பகுதி திசுக்களில் தான் இருந்து தான் அந்த கருணிலை திறன் செல்கள் வந்து பிரித்தெடுக்கப்படும். கருக்கோளத்தில் காணப்படக்கூடிய செல் திறனின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து, அதாவது எபிப்ளாஸ்ட் டிஷ்யூலேருந்து தான் கருணிலை தண்டு செல்களை நம்ம பிரித்தெடுக்கிறோம். இந்த கருணிலை தண்டு செல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது தூண்டப்படும் பொழுது பார்த்திங்கன்னா 200 மேற்பட்ட முதிர்ந்த உடல் செல்வகைகளாக அது மாற்றம் அடையக்கூடும். பார்த்திங்களா முக்கியமாக 200 மேற்பட்ட முதிர்ந்த செல்வகைகளாக தோற்றமளிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ கருணிலை தண்டு செல்கிறது அழிவற்ற செல்கள் அப்படிங்களாம், அதாவது பார்த்திங்கன்னா கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் நன்கு வளர்த்து தங்களது வேறுபாடு அடையாத நிலையை தொடர்ந்து பராமரிக்கவும் செய்யும். குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்களின் பல்வேறு திசுக்களில் முதிர் தண்டு செல்கள் காணப்படுது. அந்த முதிர் தண்டு செல்லை என்ன செய்யலாம், நம்ம எடுத்து சேகரித்து வைக்க முடியும். அந்த முதல் தண்டு செல் அல்லது உடல் தண்டு செல் வந்து பிரிதல் அடைந்து தன்னை போன்றே மற்றொரு செல்லை உருவாக்க இயலும்னு சொல்லலாம். பெரும்பாலான முதிர் தண்டு செல்கள் பார்த்திங்கன்னா பல்திறன் கொண்டவையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய சேதமுற்ற பாகங்களை சரி செய்யும் அமைப்பாகவும் முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்கும் அமைப்பாகவும் திகழ்கிறதுன்னு சொல்லலாம். இந்த முதிர் தண்டு செல்கள் அதிகப்படியான உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரமாக விளங்குது பார்த்திங்கன்னா சிவப்பு மச்சை தான், ரெட்டு போன் மேலே தான் அதுக்கு முக்கியமான ஸ்டோரேஜ் பாயிண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் மூலாதாரம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மனித தண்டு செல்லில் மிக முக்கியமான திறன் வாய்ந்த பயன்பாடு என்னென்னு பார்த்தோம்னா செல் அடிப்படையான சிகிச்சை, செல் பேஸ்டு தெரப்பி இருக்கு இல்லையா, அதனுடைய செல்களை வந்து திசுக்களை உற்பத்தி செய்தல்னு சொல்லலாம். மனித தண்டு செல் இருந்தால் புதிய மருந்துகளை வந்து சோதனை செய்து பாருங்க, ஏன்னா மனிதனில் திடீர்னு சோதனை செய்யும்போது அவங்க எடுத்து போயிடுவாங்க, அதனால் தண்டு செல் என்ன செய்வாங்க சோதனை செய்து பார்ப்பாங்க. அடுத்து தண்டு செல் வங்கிகள் அதாவது ஸ்டெம் செல் பேங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு, எதிர்கால சிகிச்சைகளுக்கு தேவையாக தேவைக்காக அந்த தண்டு செல்களை பிரித்தெடுத்து அதை பதப்படுத்தி சேமித்து வைக்கக்கூடிய பணியை உள்ளடக்கியது தான் தண்டு செல் வங்கி அப்படின்னு சொல்கிறோம். பணிக்கூட திரவத்திலிருந்து பெறக்கூடிய தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேர்த்து வைக்கக்கூடிய இடத்திற்கு பணிக்கூட திரவு வங்கி, ஆம்னியாட்டிக் செல் பேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நபரிடத்து பெறக்கூடிய தண்டு செல்களை சேகரித்து குறிப்பிட்ட அந்த நபரின் எதிர்கால பயன்பாட்டுக்காக நம்ம என்ன செய்யலாம், அதை தண்டு செல் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி சேமித்து வைக்க முடியும். எப்படி நம்ம பணத்தை சேமித்து வைக்கிறோமோ அதுமாரி செல்லையும் என்ன செய்யலாம், கட்டணம் கட்டி செலுத்தி சேமித்து வைக்க முடியும். குழந்தை பிறக்கும்பொழுது அந்த தொப்பின் கொடியிலிருந்து என்ன செய்யலாம், தண்டு செல்லையிலிருந்து பிரித்தெடுத்து அவற்றை சேமிக்கும் முறைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடி இரத்த வங்கி, கார்டு பிளட் பேங்கிங் அப்படின்னு பேர். தொப்புள்கொடி மற்றும் அதன் இரத்தம் ஆகியவற்றை தண்டு செல்களான சிறந்த மூலங்கள்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா தாய்சை இணைப்பு திசு இருக்கு இல்லையா, மற்றும் பனிக்குழு உரை, பனிக்குழு திரவம் ஆகியவற்றையும் பார்த்திங்கன்னா ஆகியவையும் மிகுந்த அளவில் தரமான தண்டு செல்கள் இருக்காதுலையும் இப்படி தண்டு செல்லை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கிட்டோம்னா எதிர்கால பயன்பாட்டுக்கு அவங்களுடைய திசு ரிஜெக்ஷன் இல்லாமல் சரியா அவங்க வந்து ஈஸியாக அவங்க உறுப்புகளையும் நம்ம பொறுத்த வாய்ப்பாக இருக்குது. வாங்க அந்த டயக்ராம் பார்க்கலாம், அது மேலே கூட கான்செப்ட் பார்க்கலாம். இதில் பார்த்துட்டோம்னா முதல்ல அந்த உடல் மரபணு சிகிச்சைக்கும் இனசல் மரபணு சிகிச்சைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் மரபணு சிகிச்சைன்னு எடுத்துகிட்டோம்னா சிகிச்சை அளிக்கக்கூடிய மரபணுக்கள் உடல் செல்லுக்குள் மட்டுமே மாற்றப்படுகின்றதுன்னு சொல்லலாம். இனசல் மரபணு சிகிச்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இனசெல்லுக்குள்ளவே அது மாற்றப்படுகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா எலும்பு மச்சை செல்கள் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மச்சை செல்கள், இரத்த செல்கள், தோல் செல்கள் இது போன்ற செல்களுக்குள் மரபணுக்கள் செலுத்தப்படும். ஆனால் இனசெல்லில் பார்த்திங்கன்னா அண்ட செல்கள் விந்த செல்லுக்குள்ளே தான் அந்த மரபணுக்களை செலுத்த முடியும். ஆனால் உடற்செல் மரபணு சிகிச்சைங்கிறது பார்த்திங்கன்னா பிந்தைய தலைமுறைக்கு அந்த பண்புகள் கடத்தப்படாது. ஆனால் இனசெல் மரபணு சிகிச்சையில் பிந்தைய தலைமுறைக்கு அந்த பண்புகள் கடத்தப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து செல்கின்றது. இப்போ மரபணு சிகிச்சை செய்முறைகளை நம்ம பார்க்குறோம்,
அதுமாதிரி இந்த பாக்ஸை படிச்சுட்டு வரலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா அடினோசன் டி அமினேஸ் என்ற குறைபாடு கொண்ட 4 வயது பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆண்டர்சன் என்பவரால் 1990 முதன் முதல்ல வந்து மரபணு சிகிச்சை மருத்துவம் கொடுத்தாங்க. இதில் ஏடிஹெச் அடினோசன் டி அமினேஸ் குறைபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எஸ்சிஐடி சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடிபிசியன்சின்னு சொல்ல முடியா, அது தீவிர ஒருங்கிணைந்த நோய் தடைகாப்பு குறைபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு. உடற்குரோமோசோமோட ஒடுங்கு ஜீன் வளர்ச்சி மாற்ற குறைபாடுன்னு சொல்லலாம். இந்த ஏடிஎ நொதி உருவாக்கத்துக்கு தேவையான மரபனுடைய செயலிழப்பு அல்லது நீக்கம் காரணமாகத்தான் இந்த குறைபாடு உருவாகும். இந்த நோயாளியோட உடலில் இருக்கக்கூடிய டீசல்லோட செயலிழப்பால் உள் நுழையக்கூடிய நோய்க்கு எதிரான நோய் தடைகாப்பு பதில் வினைகள் அவற்றால் வெளிப்படுத்த முடியாதுங்க. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு செயல் நிலையில் உள்ள அடினோசன் டி அமினேஸை நம்ம அழித்து அதன் மூலம் நச்சுத்தன்மை உள்ள உயிரியல் பொருள்கள் அழிப்பது தான் எஸ்சிஐடி நோய்க்கான சரியான சிகிச்சை முறைன்னு சொல்லலாம். சில குழந்தைகளை பார்த்திங்கன்னா அந்த ஏடிஏ குறைபாட்டை அதாவது எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை மூலமாகவும் குணப்படுத்த முடியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த குறைபாடுடைய நோய் தடை செல்களை கொடையாளிலிருந்து பெறப்பட்ட நலமான நோய் தடை செல்களை கொண்டு நம்ம பதிலீடு செய்து ஆப்ரேஷன் மூலமாக பதிலீடு செய்யலாம். சில நோயாளிகளை பார்த்திங்கன்னா நோய் பதிலீடு சிகிச்சைக்கு முறையாக செயல் நிலையில் கூடிய ஏடிஏ என்று சொல்லக்கூடிய அந்த ஜீனை நோயாளியின் உடலில் வந்து நம்ம செலுத்த முடியும். இப்போ மரபணு சிகிச்சையும் போது பார்த்திங்கன்னா நோயாளிகள் ரத்தத்திலிருந்து லிம்போசைட்டுகளை பிரித்து எடுத்து ஒரு ஊட்ட வளர்ப்பு ஊடகத்தில் வளர்ப்பாங்க. அப்போ அந்த ஏடிஏ நொதியும் வந்து உற்பத்தி குறிப்பீடு செய்யக்கூடிய நலமான செயல்நிலையில் உள்ள மனித மரபணு இருக்கு இல்லையா, ஏடிஏ அதாவது சிடிஎன்ஏ ரெட்ரோவைரஸின் கடத்தியுடன் லிம்போசைட்டுக்குள்ளே செலுத்துவாங்க. இவ்வாறு மரபு பயிர்களில் செய்யப்பட்ட அந்த லிம்போசைட்டில் மீண்டும் நோயாளிகள் உடலுக்குள்ளே செலுத்தப்படும். இவை வந்து சிறிது காலமே உயிர் வாழ்வதால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மரபு பொறியில் செய்யப்பட்ட லிம்போசைட்டுகள் மீண்டும் செலுத்தி கொள்ள வேண்டும். அப்பப்போ திரும்ப திரும்ப அதை நம்ம அதை வேக்சினே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ எலும்பு மச்சிலிருந்து எடுக்கப்பட்ட ஏடிஏ மரபணுக்களை ஆரம்பகட்ட கருநிலை செல்லுக்குள் செலுத்துவதன் மூலமாக இந்த நோயை நம்ம என்ன செய்ய நிரந்தரமாக குணப்படுத்த இயலும். வாங்க அதுக்கான டயக்ராம் பார்க்கலாம். நகலாக்கம் செய்யப்பட்ட இயல்பான மனித ஏடிஏ மரபணுக்களை கொண்ட பிளாஸ்மிட்டை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாக்டீரியா அது. மரபு ரீதியாக செயலிழக்கப்பட்ட அந்த எட்ரோ வைரஸை நம்ம வந்து ஒரு வெக்டராக பயன்படுத்துகிறோம். இப்போ எஸ்சி நோயை பிரிக்கப்பட்ட செயலிழக்கப்பட்ட ஏடிஏ மரபணு கொண்ட டி செல்களை எடுத்துக்கிறோம். நகலாக்கம் செய்யப்பட்ட ஒரு ஏடிஏ மரபணுவோடு ஒருங்கிணைக்கப்படுகின்றது. அந்த மரபியலுமாக மாற்றப்பட்ட ஏடிஏ செல்கள் உற்பத்திக்காக நோயாளி உடலுக்குள்ளே நம்ம செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் போது அந்த ரெட்ரோ வைரஸ்கள் டி செல்களை தொற்றி அவர்கள் வந்து ஏடிஏ மரபணுக்களை மாற்றி விடுது. அப்படி மாற்றும்போது ஏடிஏ மரபணு வந்து செயல் நிலையில் உள்ளது என்பதை அந்த செல்கள் வந்து ஊடகத்தில் வளர்ந்து உறுதி செய்துகின்றது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் கோடு இருக்கு பார்த்திங்களா, அது வந்து செயல் நிலையில் இருக்கக்கூடிய ஏடிஏ மரபணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மூலக்கூறு அளவிலான நோய் கண்டறிதல் பார்க்குறோம். சரியா, கருநிலை தண்டு செல்கள் பாருங்கள். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கருணை தண்டு செல்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு செல்கள், இரத்த சிவப்பு செல்கள், நரம்பு செல்கள் இதெல்லாம் சொல்லலாம். கருணையில் காணப்படக்கூடிய தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தொற்று நோய்களாக இருந்தாலும் பரம்பரை நோயாக வரக்கூடிய மரபியல் நோயாக இருந்தாலும் சரி முன்கூட்டியே கண்டறிதல் தான் சரியான சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லலாம். அது தொற்று நோயாக இருந்தாலும் சரி அல்லது பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் சரி வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம முன்கூட்டியே கண்டறிஞ்சாதான் அதனதான சிகிச்சை அப்படிங்கிறது பாசிபிலிட்டி இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா பாரம்பரியமான கண்டறியக்கூடிய நடைமுறைகள் எடுத்துட்டோம்னா நுண்ணோக்கி வழி ஆய்வு, சீரம் பகுப்பாய்வு, சிறுநீர் பகுப்பாய்வு இது போன்ற ஆய்வுகளின் மூலமாக நோய்களை என்ன செய்யலாம் தொடக்க நிறையிலேயே கண்டறிய அப்படிங்கிறது வந்து இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆய்வக தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா மறைமுகமானவை மற்றும் இலக்குத்தன்மை அற்றவைன்னு சொல்லலாம். எனவே நோய்களை கண்டறிவதற்கு இலக்குத்தன்மை கொண்ட துல்லியமான எளிய கண்டறியக்கூடிய தொழில்நுட்பங்களை நாடி அறிவியலாளர்கள் தொடர்ச்சி ஆய்வுகளை செய்து வர்றாங்க. இப்போ டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் சங்கிலி வினைகள் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் நொதி சார்ந்த நோய் தடைபொருள் உறிஞ்சுகை மதிப்பீடு அதாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசைன்னு சொல்கிற முடியாது
இது போன்ற நம்பகத்தன்மை உள்ள தொழில்நுட்பங்கள் பார்த்திங்கன்னா நோய்களை வந்து தொடக்க நிலையிலேயே கண்டறிய உதவும். நோயாளியோட உடலில் பார்த்திங்கன்னா அறிகுறிகள் தோன்றும் போது தான் அவனது உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா வைரஸ் பாக்டீரியா போன்ற நோய்கள் இருப்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அறிகுறிகளே இல்லாமல் இருக்கக்கூடிய தோன்றுவதற்கு அந்த நோயாளியிலிருந்து பல அறிகுறிகள் தோன்றுவதற்குள்ளே அந்த நோயாளி உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உடலில் பல்கி பெருகி அதிக எண்ணிக்கையோடு காணப்படும். இருப்பினும் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா வைரஸ் போன்றவை மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும்போதே நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்திருக்கு. அவருடைய நியூக்ளிகைகளை பெருக்கவினியின் மூலமாக அந்த நோய்க்கறிகள் நிம்பியதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக நம்ம அப்படி யாரும் கண்டுபிடிக்கல, அறிகுறி வந்த பிறகு தான் என்ன செய்கிறோம், நம்ம அந்த சோதனைங்கிறத மேற்கொள்கிறோம் இல்லையா. இப்போ சீரம் அல்லது சிறுநீர் மாதிரியினுடைய குறிப்பிட்ட வகை எதிர்ப்பொருள்கள் அல்லது எதிர்ப்பொருள் தூண்டிகள் உள்ளதா என்பதை கண்டறிய எவா எங்கவால் மற்றும் பீட்டர் பெர்ல்மான் ஆகியோர் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உயிர் வேதி செயல்முறை தான் எலைசா டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருந்து ஹெச்ஐவி தொற்று உள்ளவரா அதாவது பாசிட்டிவாக நெகட்டிவாக என்பதை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான கருவியான எலைசா சோதனை விளங்குகின்றது. ஒரு நபரின் உடலில் இருக்கக்கூடிய சீரத்தில் எதிர்ப்புள்ள அளவை தீர்மானிக்கவும் நோயுக்கியான ஹெச்ஐவி தொற்று கொண்ட நபரின் உடலில் உள்ள உற்பத்தி இருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த எலைசா சோதனைங்கிறோம். எதிர்ப்பொருள் தூண்டி இருக்கு இல்லையா, எதிர்ப்பொருளுடைய அளவு மற்றும் எதிர்ப்பொருள் தூண்டியினுடைய மனித கோரியோடை கொனடோட்ரோஃபின் போன்ற ஹார்மோன்லேயே நம்ம கண்டறிஞ்சோம்னா கண்டறியது தான் எலைசா ஒரு சோதனை கருவியாக இருக்குது. ஆன்டிஜனை கொண்டுள்ளது என்ன சந்தேகிக்கப்படும் மாதிரியில் நம்ம அந்த ஆன்டிஜன் இருக்காங்கிறது என்ன செய்யலான்னா அந்த எலைசா தகட்டினுடைய மேற்பரப்பில் அது நகர இயலாமல் செய்யப்படும். இந்த நகர்ச்சியற்ற எதிர்ப்பொருள் தூண்டியுடன் அதற்கே உரிய எதிர்ப்பொருள் சேர்க்கப்பட்டு வினைபுரிய செய்யப்படும். இவ்வாறு சேர்க்கப்படக்கூடிய எதிர்ப்பொருளுங்கிறது பார்த்திங்கன்னா பெராக்சிடேஸ் என்று சொல்லக்கூடிய போன்ற உதகுந்த நொதியோடு பிணைக்கப்பட்டு வினைபுரியாத எதிர்ப்பொருள்கள் கழிவு நீக்கப்பட்டு நொதியின் தளப்பொருள் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சிடேஸ் அல்லது ஃபோர் குளோரோ நாப்தால் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளோட சேர்ப்பாங்க. இப்போ நொதியோட செயல்பாட்டால் நிறமுள்ள வினைப்பொருள் உருவாகுது, எதிர்ப்பொருள் தூண்டி இருப்பதை குறித்து விடுகின்றது. உருவாகக்கூடிய திரவத்தில் அதனுடைய திரவ நிறத்தினோட செறிவும் எதிர்ப்பொருள் தூண்டினுடைய எண்ணிக்கையும் நேர்வீதத்தில் இருக்கும். எலைசா என்பது நேனோகிராம் அளவில் உள்ள எதிர்ப்பொருள் தூண்டிகளை கூட கண்டறியக்கூடிய அதி உணர்திறன் கொண்ட ஒரு முறைன்னு சொல்லலாம். நான்கு வகையான எலைசா சோதனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி எலைசா டைரக்ட் எலைசா சோதனை, மறைமுக எலைசா சோதனை இன்டைரக்ட் எலைசா டெஸ்ட் அப்படிம்பாங்க, இடையடுக்கு எலைசா சோதனை சாண்ட்விச் எலைசா சோதனை சொல்கிறோம், போட்டியிடும் எலைசா சோதனை காம்படிட்டிவ் எலைசான்னு நாலு வகையான எலைசா சோதனை இருக்குது. இப்போ கதிர்வீச்சு ஐசோடோப்புகளோ கதிர்வீச்சு அளவிடும் கருவிகளோ தேவைப்படாத ஒரு முறையாக இருப்பது தான் இதனுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம். அங்கே அந்த எலைசா சோதனைக்கான டயக்ராமாக பார்த்துட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தாங்கு திரவத்துள்ள மூழ்கியுள்ள எலைசா தகட்டில் சிறு குமிழ்களுடன் எதிர்ப்பொருள் தூண்டிகளிருந்து உறிஞ்சப்படுகின்றது. தாங்கு திரவத்தை நீக்கிவிட்டு தகட்டை கழுவ வேண்டும். இப்போது வந்து தடுப்பு வந்து பார்த்திங்கன்னா தொடர்பற்ற புரதத்தை கொண்டு தாங்கு திரவத்தை கொண்டு எலைசா தகட்டில் விட்டுள்ள சிறு குழிகளை அடைதல். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா தடங்காணுதல், நொதியுடன் இணைந்துள்ள தடங்கான எதிர்ப்பொருளானது எதிர்ப்பொருள் தூண்டியுடன் இணைகின்றது. அப்படி இணையும் பொழுது தாங்கு திரவத்தை கழுவிக்கிட்டு தகட்டை கழுவும் போது பரிசோதனை முடிவில் தளப்பொருளானது நொதியால் வினையூக்கியாக உள்ள நிறம் உள்ள பொருளை உருவாக்கி விடுகின்றது. இப்போ நிறம் பகுப்பாவின்னு எடுத்துட்டோம்னா பகுப்பா எதிர்ப்பொருள் தூண்டி பச்சை கலராக இருக்கிறது, நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக இணைவிட்ட முதன்மை எதிர்ப்பொருள் அது ப்ளூ கலராக நொதி அந்த ஒய் மாதிரி இருக்கிறது பிடிக்கக்கூடிய எதிர்ப்பொருள். இணைப்புற்ற இரண்டாம் நிலை எதிர்ப்பொருள் அந்த பிடிக்கக்கூடிய எதிர்ப்பொருள் மூலமாக
தன்னுடைய எதிர்பொருள்கள் பிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பாலிமரிஸ் சங்கிலி வினை பார்க்குறோம். பாலிமரிஸ் சங்கிலி வினை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.